இன்றைக்கி நம்ம டேஸ்டியாக அதே சமயம் ஹெல்த்தியாக ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு சட்னி தாங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எள்ளை போட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சிடணும். ஏன்னா அந்த எள்ளு வந்து கருகிடக்கூடாது. நம்ம நல்லா அதை கிளறிகிட்டே இருக்கும்போது லைட்டாக வெடிக்கும். அந்த லைட்டாக வெடிக்கும் போதே நம்ம அதை எடுத்துடணும். ரொம்ப நேரம் கிண்டினோம்னா அது வந்து கருகிடும். ஸோ நான் அது வந்து வெடிச்சிருச்சு இல்லையா, அதனால் அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே கடலப்பருப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா தவறுதெல்லாம் அஞ்சரப்பட்டியில் இருக்கும்போது அதில் இருந்துச்சு, பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு போட்டுக்கிட்டேன். நீங்கள் வெறும் எள்ளிலே பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ அதை நல்லா வெடிச்சிருச்சு இல்லையா, நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ இதுக்கு காரம் வேணும்ல, அதுக்காக கொஞ்சம் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த எள்ளுக்கு வந்து ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். இப்போ இதுவே காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இது செட் ஆகும். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு மிளகாய் கூட அடிஷ்னலாக போட்டுக்கலாம். பொதுவாகவே நம்ம வரமிளகாய் எண்ணெயில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீடு ஃபுல்லாக அந்த காரல் மிளகாவத்தலோட நெடி வரும் இல்லையா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மிளகாவத்தல் வறுக்கும் போதே இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இருக்கும்ல, அதையும் நான் இது கூடயே போட்டுக்குவேன் கல்லுப்பை. ஸோ உப்போடு அந்த வரமிளகாயை வறுத்தோம்னா அந்த மிளகாவத்தலோட காரல் நெடியே வராதுங்க. இது ஒரு கிச்சன் டிப்ஸ் தான். இப்போ நம்ம போட்டுக்கிட்டோம்ல, இதையும் எடுத்து நம்ம வச்சுக்கணும். அவ்வளோதான், காரம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, நம்ம எல்லையும் வறுத்து போட்டாச்சு. இப்போது இந்த சட்னிக்கு நம்ம டேஸ்ட்டுக்காக என்ன சேர்க்க போகிறோன்னா நம்ம பூண்டு தான் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 6-7 பல் பூண்டை உரித்து இது கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அதை வந்து நம்ம அந்த எள் வரமிளகாய் உப்பு எல்லாத்தையும் நம்ம இது கூட போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இது கூட போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் போடுறோம். ஏன்னா இது சட்னி தானே, அதனால் சில பேர் வந்து இப்படியாவும் சாப்பிடுவாங்க, வெறும் எங்களுக்கு தேங்காயெல்லாம் வேண்டாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் நிறைய எள் போட்டுட்டு இதே இன்க்ரீடியன்ஸ் தான், தேங்காய் இல்லாமலும் நீங்கள் துவையல் அரைச்சி துவையல் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சட்னி அரைக்கிறதுனால டேஸ்ட்டுக்காக, நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக கொடுத்தாலும் டேஸ்ட்டாக இல்லைனா சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேங்க. அந்த தேங்காயில் ஒரு அரைமுடி இருக்கும்ல, அதில் கால் பாகம் தான் நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயே இது கூட போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த சட்னிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா புளிப்பு சுவை தேவை இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், புளி எடுத்துக்கிட்டேங்க. அது ஒரு 2-3 சொல புளி. ஏன்னா என்னோடய புளி அந்த இதில் வந்து அவ்வளோ புளிப்பு இல்லை, அதனால் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நல்லா புளிக்கிற புளியாக இருந்தால் 2 சொல புளி இருந்தால் போதும். பாருங்கள், இந்த சைஸில் புளி எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம உப்பும் போட்டாச்சு இல்லையா, இதை சட்னி அரைச்சிட்டு கடுகு கருகப்பில் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக அட்டகாசமான ஹெல்த்தியான எள்ளு சட்னி ரெடி. இது எல்லா சாப்பாடுக்குமே சூப்பராக இருக்கும்.